இன்னைக்கு அவர் எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த இல்லைன்னு தெரியும்ல, அன்னைக்கு எம்ஜிஆர் பின்னாடி இவங்க போனாங்கல்ல, இதெல்லாம் சொல்லக்கூடிய அருகதை தகுதியெல்லாம் பாரதிராஜா போன்றவர்களுக்கு தெரிய கிடையாது. அதாவது ஸ்டாலினுக்கு அரசியல் சாதுரியம் கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறது இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை காமிக்கும். அவர் பொலிட்டிக்கல் புரோக்கர், பணத்தை வாங்கிட்டு அந்த கட்சிக்கு வேலை செய்கிறோம். பிரசாந்த் கிஷோருக்கு எவ்வளோ ஃபீஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லணும். இல்லை டிஎன்பிஎஸ்சி இன்டர்நெட்டில் இல்லை, பல ஆண்டுகளாக ஃப்ராடு நடந்துகிட்டு இருக்குது. சொல்லப்போனால் குரூப் ஒன்றுலாம் 40 லட்சம் 50 லட்சம்னு பேரும் பேசித்தான் நிறைய பேர் செலக்டே ஆகியிருக்காங்க. ஓச்சி அரசியலா காந்தி அரசியலா இரண்டையும் போட்டு பிஜேபி குழப்பக்கூடாது. வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவில் வருகிற பிப்ரவரி 24 உட்கட்சி தேர்தலை அறிவிச்சிருக்காங்க. பெரும்பாலும் வந்து மற்ற கட்சிகளுக்கு அங்கே ஒப்பிட்டு பார்க்கும்போது திமுகவில் தான் ஜனநாயக முறையில் உட்கட்சி தேர்தல் நடைபெறுது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இந்த கட்சி தேர்தல் எப்படி பார்க்குறீங்க? வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் இதுக்கான பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஸ்டாலினுக்கு அரசியல் சாதுரியம் கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறது இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை காமிக்குது. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதே கருணாநிதி உயிருடன் இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்க மாட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா, எலெக்ஷன் நடக்கிறதுக்கு இன்னும் கரெக்டாக 1 வருஷம்தான் இருக்குது. இந்த உள்கட்சி தேர்தலை நீங்கள் நடத்தும்போது பல கோஷ்டி பூசல்கள் உருவாகும். உதாரணத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் தேர்தல் நடக்குதுன்னா அதில் 3-4 திமுகக்காரவங்களே போட்டியிடுவாங்க. இது ரெகுலர் இன்டர்வலில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ரெகுலர் இன்டர்வல் இருந்தாலும் எலெக்ஷன் இயரில் அதை அவாய்ட் பண்ணணும். எலெக்ஷன் இப்போ சந்திக்க போகிறாங்க. தேர்தல் நெருங்கக்கூடிய வருஷத்தில் எல்லா கட்சிகளும் திறமையாக கட்சியை நடத்தும் எல்லா தலைவர்களும் இதை செய்ய மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய கோஷ்டி பூசல் கட்சிக்காரங்களுக்குள்ளேயே உருவாகும். வெறும் மாவட்ட செயலாளர் மட்டும் இல்லை, வட்ட செயலாளர், அந்த நகர செயலாளர், இந்த இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன் மாதிரியே இருக்கும் அது கட்சிக்குள்ளே. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்ததில் அதுலேயே நிறைய கோஷ்டி பூசல்கள் இருக்கும் கட்சிக்குள்ளேயே. ஒருத்தர் திமுகக்காரரே திமுகவுக்கு வேலை செஞ்சுருக்க மாட்டார், இந்த மாதிரி பல விஷயம். இந்த தேர்தல் கட்சி தேர்தலை வச்சிங்கன்னா, மாவட்ட செயலாளர்ந்து அடிமட்டத்திலேருந்து திமுகக்காரங்களே போட்டி போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு ஒரு பெரிய கோஷ்டி வளர்ச்சிகள் உருவாகும். இதை நான் பழைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். எம்ஜிஆர் அரசியல், கருணாநிதி அரசியல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். எலெக்ஷன் இயரில் பார்ட்டி எலெக்ஷன் நடத்தவே மாட்டாங்க. மிகப்பெரிய கோஷ்டி உருவாகி அந்த கோஷ்டி சண்டை எதில் பிரதிபலிக்கும்னா, ஜென்ரல் எலெக்ஷனில் பிரதிபலிக்கும். திமுகலேயே 4-5 கோஷ்டி உருவாயிட்டா மற்ற கோஷ்டிகள் ஒருவருக்கு வேலை செய்ய மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் பிரசாந்த் கிஷோரும் இப்போ அவங்களுக்கு அடிஷ்னலாக சப்போர்ட் பண்ணுற வகையில் டிஎம்கே கூட சேர்ந்துருக்காரு. ஸோ இதெல்லாமே சேர்ந்து அவங்க அனலைசிஸ் பண்ணி தானே முடிவு எடுத்திருப்பாங்க. அதாவது இவரா நிர்வாகிகளை மாற்றுறது அது வேறு. நிர்வாகிகளுக்கு வந்து தேர்தல் நடத்தி போட்டி போட்டு எலெக்ஷனை நடத்துறது வேறு. தேர்தல் நடத்தி போட்டி போட்டு எலெக்ஷன் நடத்தும்போது பல கோஷ்டிகள் உருவாகும் திமுகக்குள்ளே. அது நிச்சயம் பொது தேர்தலில் திமுகவிற்கு மிகப்பெரிய பாதிப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்து பிரசாந்த் கிஷோரை பற்றி சொன்னீங்க. பிரசாந்த் கிஷோர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பொலிட்டிக்கல் புரோக்கர், பணத்தை வாங்கிட்டு அந்த கட்சிக்கு வேலை செய்கிறோம். அந்த ஆள் வந்து அன்ரிலேபிளான ஆள். இப்போ பார்த்தீங்கன்னா, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர் அவங்க கட்சிக்கே துணைத்தலைவராக வச்சுருந்தார். இவருடைய நடவடிக்கைகள்லாம் பிடிக்காம தான் அவங்க கட்சியை விட்டு தூக்குனாங்க. இப்போ இவர் வந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் அப்சர்வராக, அதாவது தங்களுடைய பார்ட்டி தங்களுடைய கட்சிக்காக நாங்கள் அப்பாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸ்டாலின் வந்து அனௌன்ஸே பண்ணியிருக்கார். ஓகே, இப்போ ஸ்டாலினை பார்த்து கேட்குறேன், நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்க பிரசாந்த் கிஷோரை அப்பாயின் பண்ணேன்னு, பிரசாந்த் கிஷோருக்கு எவ்வளோ ஃபீஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லணும். ஏன்னா அந்த பிரசாந்த் கிஷோருக்கு 200 கோடி 300 கோடி தான் ஃபீஸு. ஆக 300 கோடியை நீங்கள் பிரசாந்த் கிஷோருக்கு கொடுத்தீங்களா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. அதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் பொதுமக்களுக்கு வந்து, அப்படி நீங்கள் கொடுத்துருந்தா அந்த 300 கோடி உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? நீங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஆட்சி பொறுப்பில் இல்லை. அப்போ இந்த பணம், இவ்வளவு பணம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? இவ்வளவு பணத்தையும் நீங்கள் சொத்து கணக்கில் காமிச்சிருக்கீங்களா? இல்லை இன்கம் டேக்ஸுக்கு வந்து உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கிறத காமிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவுபடுத்தணும். 3வது விஷயம், உங்களுடைய சொந்த செல்வாக்கு மேலே நம்பிக்கை இல்லாததுனால தான் நீங்கள் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் புரோக்கர் பின்னாடி போகிறீங்க அப்படிங்கிறது தான்
அது எல்லோருடைய கருத்து. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, இன்றைக்கி இருக்க ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்களோட பங்களிப்பு இருக்க போகிறதே தவிர, அவங்க வந்து வேறு ஒன்றும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி நடை ஏற்படுத்த. மக்களை முட்டாள வைக்குவாங்க சோசியல் மீடியாலெல்லாம். இவங்க ஒரு குரூப்பை வச்சு தவறான செய்திகளை கொடுப்பாங்க, மக்களை முட்டாளாக்கக்கூடிய செய்திகளை கொடுப்பாங்க. இதைத்தான் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் செஞ்சாங்க, இவருக்கும் செஞ்சாங்க, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கும் செஞ்சாங்க. இதெல்லாம் மக்களுக்கு, ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம். மக்களை முட்டாளாக்குறது, தவறான செய்திகளை, இதைத்தான் அவங்க செய்வாங்க. ஒரு ஊர்வலம்னா எப்போ நடத்தணும், எப்படி நடத்தணும், இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. மக்கள் சக்தி மீது, மக்களின் செல்வாக்கு மீது நம்பிக்கை இல்லாத அரசியல்வாதிகள் தான் பிரசாந்த் கிஷோர் போன்ற அரசியல் புரோக்கர்களை நம்புவாங்க. ஆக பிரசாந்த் கிஷோரை அப்பாயிண்ட் பண்ணிட்டோன்னு ஸ்டாலின் சொன்னதுலேருந்து அவருக்கு மக்கள் செல்வாக்கு மேலேயும் மக்கள் சக்தி மேலேயும் துளியும் நம்பிக்கை இல்லை. குறுக்கு வழியில் அவர் வந்து பதவிக்கு வர விரும்புகிறாரு அப்படிங்கிறது தான் பிரசாந்த் கிஷோரை அப்பாயிண்ட் பண்ணதில் வந்து தெரியக்கூடிய விஷயம். அவருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்கிறத சொல்ல வேண்டிய கட்டாயம் கடமை ஸ்டாலினுக்கு இருக்குது மக்கள்கிட்ட. ஏன்னா 200-300 கோடி வாங்கக்கூடியவர் அவர். அவருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னு அவர் சொல்லணும். அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் வெறும் இந்த மாதிரி குறுக்கு வழியில் வந்து தன்னுடைய இதில் பதவியில் வந்துடலான்னு ஸ்டாலின் நினச்சா அது நிச்சயம் கனவாகத்தான் முடியும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவர்களின் கருத்து. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி ஸ்கேமில் வந்து குரூப் 4 நிறைய பேர் மாட்டினாங்க. இப்போ அடுத்தது குரூப் 2A 2017 நடந்த எக்ஸாம்பிள் குரூப் 2A-லையும் நிறைய பேர் இப்போ கைது செய்யப்பட்டுருக்காங்க. இதில் ஒரு காவல்துறையை சார்ந்தவங்க, ஆல்ரெடி சப் ரிஜிஸ்டராக இருக்கவங்க, இந்த மாதிரி போஸ்டிங்கில் இருக்கிறவங்க கூட இதில் புரோக்கராக செயல்பட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. அது தவிர்த்துட்டு இதில் செலக்ட் ஆகி 42 பேர் ஏற்கனவே போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு. இப்போ அவங்களெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னா திருப்பியும் புதுசாக எக்ஸாம் வைப்பாங்களா, இல்லை எந்த மாதிரி சிஸ்டம்? இல்லை, இது நான் சொல்கிறேன், இல்லை டிஎன்பிஎஸ்சி இன்டர்நெட் இல்லை, பல ஆண்டுகளாக ஃப்ராடு நடந்துக்கிட்டு இருக்குது. சொல்லப்போனால் குரூப் 1லாம் 40 லட்சம் 50 லட்சம்னு பேரம் பேசித்தான் நிறைய பேர் செலக்டே ஆகியிருக்காங்க. இதை தொட ஆரம்பித்தா தொடர்ந்து புற்றுசொல் போல் பல விஷயம் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த கோச்சிங் சென்டர்னு இருக்காங்க பார்த்தீங்கல்ல, இந்த கோச்சிங் சென்டருங்களே வந்து புரோக்கராக இருந்து டிஎன்பிசி ஆளுங்களோட வந்து இது பண்ணி ரெண்டு பேரும் கொண்டுனா கூட்டணி அமைச்சு கோச்சிங் சென்டருங்களே பல முறைகேடுகளில் பணத்தை வாங்கி மாணவர்கள்ட்ட பணத்தை வாங்கி கொடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நிறைய விஷயம் மாண்டியிருக்கு. அதனால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் இதுவரை நடந்த அத்தனை இதுக்கும் விசாரணைன்னு வச்சு எதில் முறைகேடு நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சி இப்போ தகுதி உள்ள மாணவர்களை வந்து உள்ளே செலக்ட் பண்ணி தகுதி இல்லாமல் உள்ள பதவியில் இருக்கிறவங்களை வெளியேற்றணும். அதுதான் நாட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஒரு வேலை இல்லாதவர்கள்லாம் வந்து திறமையை நம்பி தான் ஒரு பரீட்சை எழுத போகிறாங்க. அங்கேயே வந்து திறமை இது இல்லாமல் பணம் விளையாடுனா அது ஜனநாயக நாட்டில் இதை விட கேவலமான விஷயம் எதுவும் கிடையாது. அதனால் ஆளுங்கட்சி அதிமுக ஆரம்பத்தில் இருந்து எத்தனை திமுக பீரியட்லேருந்தே நீங்கள் எடுக்கணும். ஏன்னா திமுக பீரியடில் தான் நிறைய ஊழல்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ தூரம் இவ்வளோ இத்தனை வருஷம் நடந்த எக்ஸாம் எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கலாக வாய்ப்பு இருக்கு. ஒன்றுன்னா பண்ணணும், ஒன்றுன்னா ஒவ்வொரு வருஷமாக பண்ணிட்டு அப்படியே எல்லாமே லீகல். ஏன்னா திமுக பீரியடில் வந்து மிகப்பெரிய ஊழல்கள்லாம் நடந்திருக்கு. அது அந்த காலத்திலேருந்தே கருணாநிதி சிஎம் இருந்ததுலேருந்தே பல ஊழல்கள் கட்சிக்காரர்களுக்கு வந்து இவங்க குறுக்கு வழியில் பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதிமுகலேயும் அது நடந்திருக்குங்கிறது இப்போ வரக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்துது. அதனால் திராவிட கட்சிகள் ரெண்டு பேருமே இந்த ஊழல்களுக்கு வந்து பொறுப்பேற்கணும். இவர்கள் ஆட்சியில் நடந்த அத்தனை இதையும் ஸ்கேமையும் ஒன்றொன்றா தோண்டி தகுதி உள்ளவர்களுக்கு வந்து பதவி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா வந்து ரஜினியை ஆட்சி செய்ய வரத்துக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது, தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி. பாரதி ராஜா என்ன, ஒரு தமிழர்களின் ஏஜெண்ட்டா? தமிழ்நாட்டில் யார் ஆட்சி செய்யணுங்கிறத முடிவு செய்ய வேண்டியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அவர்கள் போடக்கூடிய ஓட்டு தான் வந்து யார் முதலமைச்சருங்கிறத வந்து முடிவு செய்யும். இது தமிழர் தான் ஆட்சி செய்யணும். வேற எந்த மாநிலத்திலையும் வேற மாநிலத்தவர்கள் வந்து ஆட்சி செய்ய அனுமதிக்கப்படுறதில்ல. தமிழ்நாடு தொடர்ந்து அதே மாதிரி ஒரு முன்னுதாரணம். எம்ஜிஆர் வந்து சிஎம் இருந்தார், அப்போ பாரதி ராஜா அவர் போய் கூஜா தூக்கிட்டு இருந்தார். இல்லை, இனிமேல் அது நடக்க வேணாம். என்ன நடக்க வேணாம்? அன்னைக்கு அப்புறம் எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்து இல்லைன்னு தெரியும்ல, அன்னைக்கு எம்ஜிஆர் பின்னாடி இவங்க போனாங்கல்ல. இதெல்லாம் சொல்லக்கூடிய அருகதை தகுதியெல்லாம் பாரதி ராஜா போன்றவர்களுக்கு கிடையாது. இவங்கெல்லாம் பணத்துக்காக ஒரு கட்சி பின்னாடி வந்து பின்னாடி தூது போகிறவங்க. அதனால் பாரதி ராஜாவின் விருப்பத்தப்படி வந்து தமிழ்நாட்டில் எதுவும் நடக்கும் அப்படின்னு அவர் நினைப்பது தவறு. யார் வேண்டுமானாலும் இந்திய அரசியல் சட்டப்படி போட்டி போடலாம். மக்கள் அவர்களை தேர்ந்தெடுத்தால் அவர்களுக்கு பதவி கிடைக்கும். அவருடைய விருப்பம் அந்த மாதிரி அவர் சொல்லி, அவருடைய விருப்பம்னா அவர் வந்து ரஜினிகாந்த் வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம்.
தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டாருன்னா அவர் என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரதிநிதியா அப்படின்னு இவர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து ஜெயிக்க சொல்லுங்கள். அப்போ தானே ஏற்றுக்க முடியும். அரசியல் தொடர்பு எதுவும் இல்லாமல் இவர்கள மாதிரி அறிக்கை சம்மந்தம் இல்லாமல் விடுறாங்க. அதனால் இவர் அறிக்கையெல்லாம் பொதுமக்கள் பொருட்படுத்தக்கூடாது. நல்லவர்கள் யாரோ, வல்லவர்கள் யாரோ, நாட்டுக்கு நல்லது செய்வாங்க யார் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து மக்கள் ஓட்டு போடணும். சும்மா மதப்பேரை இது இனத்தின் பேரை சொல்லி ரவுடிகளை வச்சு அது கட்சி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் மக்கள் தேர்ந்தெடுக்கவும் மாட்டாங்க, ஓட்டு போடவும் மாட்டாங்க. ஸோ பாரதி ராஜா அந்த மாதிரி ஆட்களுக்கு துணை போடுறவர். அதனால் அவருடைய பேச்சை நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கர்நாடகா எம்பி ஒருத்தவங்க வந்து காந்தி போராட்டம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும் போது கூட ஆங்கிலேயர்கள் கூட ஒரு சமரசம் செஞ்சுக்கிட்டு தான் போராட்டம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது அவர் சொன்ன கருத்து சரியாக தவறாங்கிறத விவாதிக்க விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, காந்தி சுதந்திரம் வாங்கின முறையை பற்றி பல பேருக்கு சர்ச்சையான கருத்து இருக்குது. வெள்ளைக்காரர்களோட அவர் ஒரு உடன்படிக்கை வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருந்தாங்கங்கிறது இன்டர்நெட்டில் நம்ம சரித்திரத்தில் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் பிஜேபி அவருக்கு இப்படி சொன்னவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கங்கிறது தான் ஆச்சரியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கோச்சேக்கு வந்து செலவு வைக்கிறாங்க, ஒரு படத்தை திறக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க. ஆர்எஸ்எஸ் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு அங்கம். கோச்சேயை பாராட்டுறாங்களே ஆர்எஸ்எஸ்ஸு, அவங்களுக்கு என்றைக்காச்சும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களா அவங்க? இல்லை அவங்கள வந்து எந்தாச்சும் நடவடிக்கை? பொதுவாக இது வந்து மக்களோட உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இருக்குது. காந்தியை வந்து சமரசம் சரி, காந்தியை கொன்ற கோச்சையை வந்து அவர் வந்து கௌரவ பிஜேபியோட அதிகாரப்பூர்வ தகவல்கள். அப்போ ஆர்எஸ்எஸ்ங்கிறது பிஜேபியின் ஒரு அங்கம். பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும் பெரும்பாலான முடிவுகளில் ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்தை கேட்டு தான் எடுக்கப்படுகிறதுங்கிறது செய்திகளாக எத்தனையோ இதில் வந்துருக்கு. அதாவது அஃபிஷியலாக எங்கேயும் அஃபிஷியலும் வச்சுக்க மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் அதோடைய ஒரு அங்கம் தானே. அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ் அங்கம் இது பண்ணும்போது ஆர்எஸ்எஸ்க்கு வந்து அவங்க சொல்லலாமே, நீங்கள் கோச்சை இது பண்ணாதீங்கன்னு. ஸோ அவங்க ரெண்டு தான், ஒன்று காந்தி அரசியலா இல்லை கோச்சி அரசியலாங்கிறத பிஜேபி முடிவு பண்ணணும். ரெண்டுக்குள்ளே வந்து குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் கோச்சிங்கிறது ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர். அவருடைய போதனைகளை எல்லாம் பிஜேபி வந்து பெருசாக வந்து முன்னாடியெல்லாம் விளம்பரப்படுத்தியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்துக்கிட்டு காந்தி மேலே அவங்களுக்கு புது பாசம் வந்துருச்சா அப்படிங்கிறது தெரியலை. அதனால் அவங்க ரெண்டு பாலிடிக்ஸில் ஒரு பாலிடிக்ஸ் வரணும், கோச்சி அரசியலா காந்தி அரசியலா, இரண்டையும் போட்டு பிஜேபி குழப்பக்கூடாது. மக்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க எந்த சைடு உள்ளு இருக்கிறவங்கன்னு. அதனால் இந்த நோட்டீஸ் கொடுத்ததெல்லாம் சும்மா ஒரு விளம்பரத்து நடவடிக்கை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களோட மேலான கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். இதோட நிரம்புகிறீங்க.